இவரு வீட்டுல இவங்க அப்பா அம்மா இவரை துரத்தி விட்டாங்களா, இவ்வளவு கட்டின பாவத்துக்கு. இது உங்களுக்கு தேவை தாங்க, இங்கதான் தங்கி இருக்கீங்களா? ஒரு ஃபேன் இல்ல, இப்படி வீட்டையா? இதுவாங்க, ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க, இவ உங்களுக்கு வேண்டாம். அங்க என்கிட்ட வந்து இவரோட சொத்த புடுங்க தான் அப்படி இப்படின்னா இங்க வந்து கல்யாணம் அப்படியே பேசுற மாதிரி உள்ள விட திருப்பிடுங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் தெரியுது. நீ பண்ற வேலை அதுக்கு மேல இருக்கு, ஃப்ராடு வேலை பண்ணி என்ன வாழும் மாதிரி பேசிட்டு இருக்க. இந்தால ஏமாத்திர பாவத்துக்கு நீ எல்லாம் அனுபவிப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கா. என்ன பழக்கம் உனக்கு அது? காசு கொடுக்க மாட்டேன். கொன்னே புடுவேன், கொன்னே புடு. எங்க சவுரி முடி, எனக்கு கையோட வந்துருச்சு. இங்க எடுல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் எடு. இத்தனால உனக்கு இதுவும் ப்ராடா? ஏல அந்த நகையெல்லாம் கழட்டி வச்சிருப்பிய, அப்ப இதையும் கழட்டி வைக்கிறது உனக்கு என்ன வலிக்குது? கழட்டி வைக்க மறந்துட்டேன். சீ, இத வேற தொட்டுட்டேன் நானே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பொருள் என்கிட்ட இந்த விளையாட்டு பண்ணுறவெல்லாம் வச்சுக்காது. அந்த மனுஷனை ஏமாத்தின மாதிரி என்கிட்ட எதாவது பண்ணுன்னு நினைச்ச தாங்க மாட்டேன். ஏ புரியல, கல் எடுத்து பல்ல உடச்சிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. சரி, நீ திருடி 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 தங்கமாக வாங்கி முடிக்கிறல்ல, பல்லுக்கு ஒரு செட்டு தங்கத்தில் போட்டுக்கிறது. அது காசு இல்லை, காசு இல்லையே, இந்த ஆளை ஏமாத்திட்டு இருக்க. காசுலாம் ஒரு வாட்டி எல்லாரும் கேட்டாங்கன்னா நான் கொடுக்கறது, நான் செலவு பண்ணிட்டு எப்படி கொடுக்கறது? அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். இல்லை இல்லை இல்லை, திருடுன்னு வச்சுக்குவேன். கொஞ்சம் அதுல இருந்து பாவத்தை கழிக்கிறதுக்காக நல்லது பண்ணுமா? அப்படியே நல்லது பண்றது. நீ யாருக்காவது யாருக்கு பண்ணலாம்? இல்லாத சாப்பாடே கொடுக்க போறேன். அது அப்படி ஒண்ணு பண்ணு. இந்த ஆளை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஆளை பிடிச்ச தர்த்தனமே ஒளிஞ்ச மாதிரி. தர்த்தனம் பிடிச்ச நாயே, நீ போயிரு ப்ளீஸ். என்னோட ஒரு மன பிராம அதனாலதான் நான் வந்து கல்யாணம் நடந்த மாதிரி வீடியோ போறேன் சம்பாதிக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இது வேண்டாம். இது உனக்கு சரியில்லை. அந்த ஆள்கிட்ட போயிட்டு இனிமேல் வேண்டாம் இந்த மாதிரி, இந்த நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தால அந்த ஆளாவது நிம்மதியாக இருக்கட்டுமே. நீ போய் எப்பவுமே திருட்டு போட போகிறேன். அந்த ஆள் மேலே எனக்கு கோவம் இருந்தது தான் காய்ஸ், அந்த ஆள் மேலே எனக்கு கோவம் இருந்தது தான். இப்போ அந்த ஆள் மேலே கோவம் போச்சு, ஏன்னா பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் மாதிரி திட்டுறான். இந்த திருட்டு இப்போ தான் வந்து கூட சேர்ந்து ஏமாத்தி திரியா கிடச்சிச்சு. சரி, இன்னும் போயிருக்கணும்ல, எதுக்கு அவர் கூட உட்காந்துக்கிறேன்? அதுக்கு எனக்கு என்ன விட தெரியல எனக்கு. அந்த வீடை எழுதி வாங்கறதுக்கு இந்த ரெக்கார்டெல்லாம் அந்த மனசு நான் காட்டுறேன். காட்டி உன்னை பிரிச்சு விட்டா ப்ரோ, தப்பா நினைச்சிக்காதீங்க, இவ உங்களுக்கு வேண்டாம். நீங்க வீட்டை கட்டி சோறு போடுங்க, வேற யாருக்காவது இந்த கட்டண பாவத்துக்கு சோறு போடணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு சோத்துக்கே வழியெல்லாம் போயிடும். அப்படிங்களா? அப்படிதான் அந்த பேரல் பக்கத்துல லீக் வச்சு பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். என்ன இது மஞ்சள் கலர், அது ப்ளூ கலர், அவ்வளவுதான் விஷயம். மஞ்சள் கலர் பேரல் இருக்குது இருக்குதா? இப்படி ரொம்ப வெகுளியா இருக்கிறீங்க நீங்க. என்ன பண்றதுங்க? உங்க பொண்டாட்டியை திட்டிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏண்டா திட்
அப்படின்னு சொல்லி என் சட்டையை பிடிக்கணும். உங்கள் கைட்டுக்கு நீங்கள் என்னோட
காலை கூட பிடிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கணுன்னா ஏன் கூட சேர்ந்து இவ்வளோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறது? என்னங்க இவர் மண்டையில ஏதாவது கல் போட்டுருச்சாங்க உங்கள் மண்டையில? இல்லைங்க. அப்புறம் குழச்சிட்டு போட்டு வச்சுட்டுக்கிறேன் கூட, அவ்வளோதாங்க. குழச்சிட்டு போட்டுமா? ஏன் நாய் அது? நாயோட கேவலமாக நினச்சிருக்கலாம். இவரே சொல்கிறாரு 50,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு தான். அங்க என்கிட்ட வந்து இவரோட சொத்தை புடுங்க தான் அப்படி இப்படின்னா இங்க வந்து கல்யாணம் ஏமாத்த போறேன்னு சொல்லு. உள்ள விட திருப்பிடுங்க. அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு அவரோட இது? சரி, காசு பணமே இல்லைன்றீங்க. போன டைம் ரொம்ப பசிக்கு தின்னீங்க, நான் அவ்வளோ வாங்கி கொடுத்து நீங்கள் கிளம்பிட்டீங்க. வீடு வாசல்லாம் எங்கே இருக்கு? வீடு வாசலாம் இல்லை ப்ரோ, வீட்டு வேலை செய்ய முடியல, அதுலேயே ரொம்ப தங்கிக்கிறோம், அவ்வளோதான். அப்படி நிறைய உள்ள காட்டுறவாங்க. ஐயோ, சரி, நீங்கள் இப்போ தங்குற இடத்த காட்டுறதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் சொந்த வீடை எழுதி வாங்குற பிளான் தான் இருக்கு. இப்போ வீடெல்லாம் இல்லை, இங்கே தான் தங்கியிருக்கேன். எனக்கு புரியல, அந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா அம்மா அடிச்சு நடத்திட்டாங்க. ஓ, இல்லை கல்யாணம் பார்த்துக்க, உங்களை ஊர்லேருந்து அடிச்சு வர்த்திருக்கணுமே. எப்படி வீட்டில் இருந்து முடித்து வர்த்தனாங்க? ஊருக்காரெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிருவேன். வீட்டில் சமாளிக்க முடியல. சரி, கல்யாணம் பண்ண பாவத்துக்கு வீட்டையா? இதுவாங்க, இந்த ரூம் எப்படி ப்ரோ பத்து உங்களுக்கு? என்ன பண்ணுங்க, சமைச்சிட்டு சுப்பரி இப்படி படுத்து கொண்டிருக்கோம், சாப்பிட்டு இப்படி படுத்து கொண்டிருக்கோம். இவ படுத்தால இடம் மீதி ஆயிருமே. அவ படுத்தால உள்ள போய் வரவ படுத்து. டேய், வந்து தொலை, ரூம் பாத்துறேடா வா. ப்ரோ, என்ன ப்ரோ மஞ்ச பஞ்சா இருக்கு? அந்த மனுஷன் அந்த வேற வழி இல்லாம அவர் வீட்ல இருந்து துரத்தி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீட்ல கஷ்டப்படுற வீட்ல தங்கி இப்படி பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு தேவையா? அந்த பாவத்தை ஏன் கூட்டிக்கிற? சொல்றது அப்படி வேணா பண்ணிக்கோங்க. இவளை துரத்தி விட்டுருங்க, இவ உங்களுக்கு வேண்டாம். உங்க பொழப்ப பாத்துட்டு ஏன்னா ஏன் கேளுங்க. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாள் கூலி எவ்வளவு? 1,000 ரூபாய் இவளை வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். 2,000 பத்தாது உங்களுக்கே தெரியுது. இத்தனை நாளைக்கு சோறு வாங்கி கொடுத்து தீனி வாங்கி கொடுத்தே நீங்க வந்து எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ₹1 இல்ல 1 ரூபாய் இல்ல 3 பணம் கோடி காசுல போட்டிருந்தேன். இந்த நாயை கட்டினீங்கன்னா இந்த இருக்கிறது இங்கே போயிடும், கூடி சீக்கிரம் எல்லாமே போயிடும். கல்யாணம் பண்ண அன்னைக்கு 3 கோடி காலத்தில் போட்டிருந்தேன். மரவுனாலே வாங்கிட்டான், வாங்கி அடமாத்த வைக்கணும் வச்சா. நான் அதை பிடிங்கி நானும் அடமாத்த வச்சுட்டேன். இவ்வளோ வச்சா தூக்கி கொண்டு போயிடுவான் நாயை வச்சுட்டு. சரி, இங்கே கூட தட்டுப்பட்டில் கூட அடமான வச்சிருங்க. அடுத்தவங்களுக்கு தானே நம்மளது இல்லை. நான் வைக்க ரெடி. இவர் திருட்டு போய் நக்கு போ, ஏமாத்தி ஊர் ஊரா ஏமாத்திங்கிறது போய் நக்கீறி போ. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாண வழியை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சொத்துக்காக தான் பண்ணேன். வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் மலையப்படிக்கிறேன் எனக்கே வாய் போடுறது. படையப்படி என்னோட தொழிலுக்கு நான் போகிறேன். நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் வந்து என்ன திருடுறேன்னு சொன்னீங்க. சரி, நம்ம திருடக்கூடாது, தப்புன்றதுனால தான் சரி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது சொத்தை வாங்கிக்கலான்னு பார்த்தேன்.
பணம் செட் ஆகாது தெரியுமா? நான் பணம் நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கணும். அந்த ரூம் கேப் இருக்குல்ல, முடிஞ்ச அதே அடிச்சு மூச்சு கூட வெளியக்கூடாது. அவ்வளோ படம் பார்த்து தெரிஞ்சிங்களே, எங்களுக்கு டிவி பார்க்க முடியுதா? கூட்டுப்போம் முடிச்சுடுங்க ப்ரோ, பார்க்காதீங்க, தள்ளுங்க ப்ரோ. இப்படியா போட்டால கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு ப்ரோ இந்த வேலை உங்களுக்கு? தெரியாத ஒரு தடவை தப்பு பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே அடிக்கிறேன்னு சொல்லி கூட்டு போனாலும் எப்படி போது ஓடி போயிட்டா? சரி, ஓடி போயிட்டு போறாவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே தீர விசாரிக்காமல் யாரையும் கல்யாணம் பண்ணாதீங்க, சரிங்களா? நல்ல பொண்ணை தீவிர விசாரி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம். நாலு பக்கம் விசாரிச்சு பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் உங்களை அசிங்கமாக பேசல யாரும். சரி, ஓகே, நடந்தது நடந்து போச்சு, ஆனதாகி போச்சு, எவ்வளோ பணத்தை இழந்துட்டீங்க. ஆமாம், இவன் மூலியமா நிறைய பணம் போயிடுச்சு. நீங்கள் நிம்மதியாக வேலை, நல்லா வேலை செய்கிறீங்க, உங்கள் நுணுக்கமாக செய்கிறீங்க, நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் கொத்தனாரு பேசுறீங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த வேலையை கண்டினியூ பண்ணி வாழ்க்கையில் இன்னும் முன்னுக்குற வழியை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ஆள் பின்னாடி போகாதீங்க, போங்க, நச்சமாக போயிடுவீங்க. சரி, இவன் நல்ல பொண்ணை பார்த்து, நல்ல ஒரு இடமா பார்த்து விசாரிச்சு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ விகாஷ், இன்னொன்று அவன் என்ன நீங்கள் சொன்னான், போன டைம் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்க வந்ததில்ல, நீ கூட என்கிட்ட பணம் வேணும் கேட்டு வந்தீங்களே ரெண்டு பேரும். அப்போ அவன் என்ன சொன்னான், நான் நாடகம் தான் போட்டேன், ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணேன், உங்களை ஏமாத்திருக்கா? அவ்வளோதான் இதான் விஷயம். இதை நீ சரி, அவன் அப்படி சொல்லிட்டாள் அன்னைக்கு, எதுக்கு எப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க லைஃபை? அவன் கரெக்டாக இருப்பா அப்படின்னு நினச்சிதான் நான் பண்ணேன். அப்படிதான் என்னை வந்து இப்படி வந்து சொத்து எழுதி வாங்குற அளவுக்கு துரோகம் பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல. அப்படியெல்லாம் இங்கே யாருமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஏமாத்துற வேலை தான் இவ்வளோ. அவன் இவ்வளோ பற்றி தெரியாத பண்ணிட்டு. சரி, ஓகே, இதோட முடிச்சிடலாம். ஓகே காய்ஸ், இவர் வந்து திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, இனிமேல் திவ்யா பக்கம் போக மாட்டேன்னாரு. அதுதான் நமக்கும் வேணும், நீங்களும் அதான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ வந்து இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சிடலாம். ஓகே பாய், நிம்மதியாக இருங்க, இனிமேல் நம்பாதீங்க. ஓகேவா? ஓகே பாய்.